வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் முதல் வரீங்க, இந்த சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பின்தொடரணுமா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய முகவரிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, நம்ம உங்களுக்கு நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மீன்வைல் டைம் இந்த சேனலில் ஜாயின் அப்படின்ற ஒரு புது இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் முழு நேர ஒரு சந்தாதாரராக நம்ம சேனலில் வருவதற்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதில் வரலாம். இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் தொட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம காணொலியில் பார்க்க போகிற விஷயம் செப்டம்பர் மாத வானிலை எப்படி இருக்கக்கூடும் அப்படிங்கக்கூடிய ஒரு முகப்பு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏதாவது புயல் உருவாகுமா அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன ப்ரிஃபேஸும் இதில் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இன்றைய வானிலை அறிக்கை வடிமண்டலங்களின் சுழற்சி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகிறது, அதை பற்றின ஒரு அப்டேட், இன்றைய கனமழை வாய்ப்புள்ள பகுதிகள் எவை எவை, மிதமான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் எவை எவை அப்படிங்கிறத பற்றின ஒரு அப்டேட் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் முதல் முறை வந்தால் மீண்டும் ஒரு முறை கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ஃப்ரீ தான், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை பெல் ஐக்கான் தொட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த காற்றின் வரைபடத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சுழற்சி கடந்த வியாழக்கிழமை இங்கே டெல்டா பகுதியில் இருந்தது, நேற்று இது சென்னை பகுதியில் இருந்தது, இப்போது சென்னை பகுதியிலிருந்து சற்றே வட கிழக்காக நகர்ந்து இருக்கிறது. இது மட்டும் கிடையாது, இது வரக்கூடிய நாட்களில் அதாவது இன்று நாளை இந்த டைரக்ஷனில் நகரக்கூடும். இந்த மீன்வைல் டைம் இங்கு ஒரு சுழற்சி இருக்கிறது, இந்த சுழற்சியும் இந்த சுழற்சியும் மெர்ஜாகி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இந்த பகுதியில் அதாவது விசாகப்பட்டினத்திற்கு மிக அருகில் அந்த உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் அல்லது பிற்பகலுக்குள்ளாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாக மாறும், மாறி இந்த திசையில் அது செல்ல வாய்ப்பு இருப்பதாக வானிலை படிமங்களும் குறிப்பிடுகிறது. நம்மளும் அவருடைய அப்சர்வேஷனில் அப்படி தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் பட்சத்தில் அது உருவாவதற்கு முன்னர் வரை தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரை நமக்கான மழை தொடர்ந்து கொண்டிருக்கும், அதுக்கப்புறம் நின்றுடுமா நான் இல்லை, அங்கும் இங்குமா தான் இருக்கும், பரவலான மழை இருக்காது அவ்வளவுதான். ஸோ இன்று மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வானிலை அறிக்கை, இன்றைய வானிலை அறிக்கையில் இன்றைய வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகத்தில் வட தமிழகம் மற்றும் மத்திய தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள், திருச்சியை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் 33 முதல் 34 டிகிரிக்குள்ளான வெப்பநிலை பதிவாகக்கூடும். திருச்சியில் 34.5 டிகிரி வரையிலுமான வெப்பநிலை பதிவாகக்கூடும். மதுரை, சிவகங்கை, காரைக்குடி மாவட்டங்கள், தூத்துக்குடியின் உட்புற பகுதிகள், விருதுநகர் பகுதிகள் 35 முதல் 36 டிகிரி வரையிலுமான வெப்பநிலை இன்று பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதுதான் இன்றைய வானிலை அறிக்கையில் வெப்பநிலை பற்றினது. இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகளுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிற விஷயம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய செப்டம்பர் பொறுத்தவரை இந்த அனாமலி வந்து காட்டுறது என்ன அனாமலின்னா, செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கக்கூடிய அந்த முழு மாதத்துக்கான மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பற்றின குறிப்பிடக்கூடியது தான் இந்த விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட 3 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல் பகுதியில் இந்த பகுதியிலிருந்து உருவாவதற்கான, அதாவது இந்த திசையில் 1, அந்தமான் திசையில் அந்தமான் தெற்கிலிருந்து வரக்கூடியதுலேருந்து 1, மற்றும் ஒரிசாவுக்கு கிட்டேருந்து 1, இந்த மாதிரியான 3 சிஸ்டம் இந்த வாதம் வரை உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இந்த பகுதியில் தென் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகள் அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் வேலூர், ஆம்பூர், அப்புறம் திருச்சி, டெல்டா பகுதிகள், தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, இந்த பகுதிகள் எல்லாமே தேவையானது 13-14 சென்டிமீட்டர் மழை, ஆனால் 15-18 சென்டிமீட்டர் வரையிலுமான மழை, அதாவது இந்த மாதமும் அதிகப்படியான மழை தான் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உட்புற பகுதிகளில் இருக்கக்கூடும். மற்ற பகுதிகள் எப்படி இருக்குங்க அப்படின்னா, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், அப்புறம் வந்து சேலம், ஈரோடு, நாமக்கல், பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை ஒட்டிய மழை,
அல்லது சற்றே கூடுதலாக ஒரு சென்டிமீட்டர் கூடுதலான மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த முறை தூத்துக்குடிக்கும் எக்ஸஸான மழை, அதாவது தென் தமிழகத்தில் தூத்துக்குடி திருச்செந்தூர் கடலோர மாவட்டங்களும் எக்ஸஸ் மழை இந்த செப்டம்பர் மாதத்தில் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. கேரளா மீண்டும் ஒரு முறை ஒரு ஒரே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஹெல்ப் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். அதனால் ஒரு நல்ல மழை கொண்டு வந்து கொடுத்துரும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மேட்டருக்கு ஒரு டீசெண்டான மழைக்கு தண்ணீர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மீண்டும் ஒரு முறை மும்பை கொங்கன் கோஸ்ட் மத்திய பிரதேஷ் ஆகிய பகுதிகள் அதிகப்படியான மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ செப்டம்பர் மாதம் பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்புகள் அதிகம், அதாவது எக்ஸஸ் ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டிக்கு தான் வாய்ப்பு இருக்கும். இந்த மாதம் மூன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வரை உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாத இறுதி அல்லது அக்டோபர் முதல் வாரத்திற்குள்ளாக இந்த தென்மேற்கு பருவமழை விடைபெறவும் தொடங்கிவிடும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பாக இருக்கிறது. இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் எவை எவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரை சுழற்சி சென்னை லேட்டிடியூடிலிருந்து மேலே போயிருக்கு. நார்வெஸ்டர் லைஸ் அப்படிங்கக்கூடிய தென்மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையிலேருந்து வரக்கூடிய காற்றின் ஈரப்பதம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் லேசானது அல்லது மிதமான மழை பதிவாவதற்கு வாய்ப்பு இருக்கும். தெற்கு சென்னை பகுதி, அதாவது வட சென்னை பகுதிகளில் சில பகுதிகளில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் நேற்று இரவு போல ஒரு வாய்ப்பு இன்றும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ மற்றபடி இப்போ தென் தமிழகத்துக்கு போயிடலாம். தென் தமிழகம் பொறுத்தவரையிலையும் திருச்செந்தூர் கடலூர் பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகள், நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் மிதமான மழை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டத்துடன் சில நேரங்களில் லேசான மழை இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டங்களில் பரவலாக லேசான மழை பதிவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். மதுரை, உசிலம்பட்டி, வாடிப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாமே இன்றும் மீண்டும் ஒரு மழை லேசான மழை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம், டெல்டாவின் ஏனைய பகுதிகளில் இன்று பரவலாக மழை இருக்கும். நேற்று சேத்தியாத்தோப்பு, மாயவரம், சீர்காழி பகுதிகள், ஜெயம்கொண்டம் இங்கெல்லாம் நல்ல மழையை பார்த்துருந்தோம். இன்று ஒரு லேசான மழை அல்லது மிதமான மழை வருவதற்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருச்சி மற்றும் அது சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று லேசான மழை மட்டும்தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நண்பர்கள் கேட்டுக்கொண்ட இடங்களுக்கும் சரி, மிதமான மழை அல்லது லேசான மழை தான் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். கொங்கு மாவட்டங்களில் பொறுத்தவரை பெரியநாயக்கன்பாளையம் அந்த மாதிரியான கோயம்புத்தூரின் தெற்கு பகுதிகளில் சற்று லேசானது அல்லது மிதமான மழையும், மற்ற கோயம்புத்தூர் பகுதிகளில் நல்ல சீதோஷ்ண நிலையுடன் மேகமூட்டத்துடன் லேசான சாரல் மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். மீண்டும் ஈரோடு, பவானி, திருப்பூர், ஈரோடு, பவானி, திருப்பூர், சத்தியமங்கல வனப்பகுதிகள், பவானி மற்றும் ஊத்தங்கரை இந்த பகுதி, ஊத்தங்கரை மற்றும் ஊத்துக்குழி இந்த பகுதிகளில் லேசானது அல்லது மிதமான மழை இன்று பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். சேலம் மீண்டும் ஒரு முறை மழைக்கான வாய்ப்பு. ஆத்தூர், சின்ன சேலம் ஆகிய பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். விழுப்புரம், திண்டிவனம் மற்றும் உளுந்தூர்பேட்டை, திருவண்ணாமலை, திருக்கோயிலூர் பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை இன்று பதிவாக வாய்ப்பு இருக்கும். திருவண்ணாமலை பகுதிகளுக்கும் இன்று லேசான மழைக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். கிருஷ்ணகிரி, ஒசூர் மற்றும் தருமபுரி பகுதிகளில் பரவலாக லேசான மழை, மேகமூட்டங்களுடன் அல்லது மிதமான மழை வரலின் தான் இன்றைக்கு பதிவாக வாய்ப்பு இருக்கும். வேலூர், ஆம்பூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கண்ணமங்கலம் மற்றும் திருத்தணி, சோழிங்கர் பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும். மீண்டும் ஒரு முறை திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை பகுதிகளுக்கு மீண்டும் ஒரு நாள் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றைய விட இன்றைய பொழுது நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறேன். ராயலசீமா பகுதிகளில் பரவலாக லேசான மழை. ஆந்திரா, கர்நாடகா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கடற்கரை மாவட்டங்கள், விஜயவாடாவிலிருந்து ராஜமுண்டி, விசாகப்பட்டினம் வரையிலும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வரங்கள் அந்த பகுதிகள் எல்லாமே நல்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஹைதராபாத் மிதமான மழைக்கும், கர்னூல், நாகர்கர்னூல் இந்த பகுதிகளில் கனமழை மழைக்கான வாய்ப்பும் இருக்கக்கூடும். கேரளாவில் பொறுத்தவரை இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் மிதமான மழையும், காயங்குளம், கொல்லம் இந்த பகுதிகளில் மிதமான மழையும், கொச்சின் எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் கனமழையும், பைனாவு இந்த மாதிரியான மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும். கேரள பகுதிகளான கண்ணூர், கோழிக்கோடு, காசர்கோடு பகுதிகளில் இன்று லேசானது அல்லது மிதமான மழையும், வயநாடு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கான வாய்ப்பு சற்று பிரகாசமாக தெரிகிறது.
தமிழகத்தில் கனமழை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளான வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முக்காலும் நம்ம சொல்லக்கூடியது வால்பாறையில் இருக்கக்கூடிய அவலாஞ்சி சின்னக்கல்லார் இந்த பகுதிகளில் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இலங்கை பொறுத்தவரை ஒரு மிதமான மழை பரவலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய விஷயம் என்னென்ன அப்படின்னா, இந்த வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கக்கூடும் வானிலை அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க. அதாவது செப்டம்பர் மாதம் உருவாகக்கூடிய மூன்று சிஸ்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க. மழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைய வெப்பநிலை மற்றும் இன்றைய மழை அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரியான பல தகவல்கள் இந்த சேனல் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முனைந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களுடன் இணைகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வெங்கடேஷ் இன்வென்ட் ஸ்டுடியோ. வணக்கம்.